எல்லோருக்கும் வணக்கம். 1967 வந்த படம் ஊட்டி வரை உறவு. ஒவ்வொரு பாடலும் அதில் ரொம்ப டாப் ஹிட்னு சொல்லலாம். ஸ்ரீதரனுடைய படம் ரொம்ப அருமையான படம், அதுவும் வண்ணப்படம். இந்த படம் வந்து ரொம்ப சிறப்பாக ஓடியது. அது வந்து நகைச்சுவையக்காக சிவாஜி கணேசனுடைய நடிப்பு, கேஆர் விஜயாவினுடைய நடிப்பு, பாலையாவினுடைய நடிப்பு, நாகேஷனுடைய நடிப்பு, இப்படி ஒவ்வொருவரும் அதில் திறம்பட நடித்திருப்பார்கள். சி வி ஸ்ரீதர் அவருக்கே உரித்தான முறையிலே அதை வந்து இயக்கியிருப்பார். அதில் பாடல்கள் தான் ரொம்ப அற்புதமான விஷயம். ஒவ்வொரு பாட்டும் சரி டாப் ஹிட். அதில் தேடினேன் வந்தது அந்த பாட்டாக இருக்கட்டும், அதில் இந்த பாட்டு ரொம்ப கிளாசிக்கல் சாங். டி எம் சௌந்தரராஜனும் பி சுசீலாவும் பாடுகின்ற ஒரு அருமையான டுயட். அதனுடைய ஸ்டார்ட் ஹம்மிங்கே இருக்குது இல்லையா, அந்த ஹம்மிங்கே 500,000 பெறும். கவியரசு கண்ணதாசன் பல்லவியிலேயே புகுந்து விளையாடி இருப்பார். காரணம், ஒரு பாட்டுக்கு பல்லவி என்பது மகுடம் போல, முகம் போல. அது நன்றாக இருந்தால் அதனோடு சேர்ந்து மற்ற அவயங்களும் மிகச்சிறப்பாக அமைந்துவிடும், பார்ப்பதற்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது மட்டுமில்லை, பல்லவிதான் ஒரு மனிதனை பிடித்து இழுத்து உட்கார வைப்பது, அந்த பாட்டை கேட்க வைப்பது. அதிலே அகத்துறை இலக்கியங்களில் உள்ள நயங்களையெல்லாம் இந்த பாடலிலே கொட்டி தீர்த்திருப்பார் கவியரசு கண்ணதாசன். பூ மாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேன் என்றது, உந்தன் வீடு தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது. பூ மாலையில் ஓர் மல்லிகை, அந்த மல்லிகை வந்து சொன்னதான், நான் தான் தேன், நான் தான் உனக்கு வேண்டிய தேன், நீ விரும்புகின்ற தேன், அதுவும் உந்தன் வீடு தேடி வந்தது. அந்த பெண் வீடு தேடி வந்து விட்டாள் அல்லவா, அதை எடுத்து சொல்லுகின்றாள். அது மட்டுமில்லை, இது போதுமா இன்னும் வேண்டுமா என்றது. பூமாலை பல்லவி பக்குவமாக அமைந்துவிட்டால் சரணத்தில் புகுந்து விளையாடி விடலாம். அது கவிஞருக்கே கைவந்த கலை. மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் ராமூர்த்தி அவ்வளவு அற்புதமாக இந்த மெட்டை அமைத்திருப்பார். இதை காட்சிப்படுத்திய சி வி ஸ்ரீதரும் மிக மிக அற்புதமாக ஒரு பூங்காவில் மிக அருமையான, கண்ணுக்கு இனிமையாக காட்சிப்படுத்தியிருப்பார். அந்த நடன அமைப்பு, அந்த வைத்த கேமராவினுடைய கோணங்கள், இவைகளெல்லாம் நம்முடைய மனதை அப்படியே கவரும். அதிலே முதல் சரணத்திலே, சிந்தும் தேன் துளி இதழ்களின் ஓரம் சென்றேன் ஆயிரம் நினைவுகள் ஓடும், கரும்போ கனியோ கவிதை சுவையோ விருந்தோ கொடுத்தான் விழுந்தான் மடியில். இதில் இந்த மூன்றாவது வரி பார்த்தோம்னா, முதல்ல கரும்பு என்கிறார், இனிமையாக இருக்கும், கனி அதுவும் இனிமையாக இருக்கும். ஆனால் மூன்றாவதாக ஒரு விஷயத்தை கவிஞர் தனக்கே உரித்தான முறையில் சொல்லுகின்றார் பாருங்கள். கரும்போ கனியோ கவிதை சுவையோ, கவிதை சுவை என்பது இந்த கரும்பை விட கனியை விட தித்திப்பது. இதில் ரெண்டு விஷயம் நீங்கள், ஒன்று அந்த டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலாவினுடைய ரொம்ப இனிமையான அந்த குரல்,
அது ஒன்றை ஒன்று போட்டி போட்டுக்கொண்டு அந்த பாடலை பாடியிருப்பார்கள். மூன்றாவது எம்எஸ் விஸ்வநாதன் இந்த மூன்றாவது வரியில் பார்த்தீங்கன்னா அந்த தாளக்கட்டையே மாற்றியிருப்பார். கரும்போ கனியோ கவிதை சுவையோ விருந்தோ கொடுத்தாள் விழுந்தான் மடியில் என்று அதை நல்ல கார்வை கொடுத்து பாடுகின்ற பொழுது நம்முடைய மனதை அப்படியே அற்புதமாக ஆக்கிரமிக்கும். அதற்கு அடுத்த சரணம் இதைவிட அற்புதமாக இருக்கும். அந்த எதுகை மோனை நயம் இருக்கிறதல்லவா, மஞ்சம் மலர்களை தூவிய கோலம் மங்கள தீபத்தின் பொன் ஒளி சார், எத்தனை வார்த்தைகள், எத்தனை மங்களகரமான வார்த்தைகள், இளமை அழகின் இயற்கை வடிவம். அந்த லாஸ்ட் வரி தான் அது கவிஞருக்கே உரிய குறும்பு. இரவை பகலாய் அறியும் பருவம், அந்த இளமை இருக்கிறதல்லவா, அது எப்படி இருக்குமா அது. இது குறுந்தொகை, ஐங்குறுநூறு முதலிய சங்க இலக்கிய பாடல்களிலே இந்த மாதிரி நயங்களை எல்லாம் பார்க்கலாம். ஆனால் அதையெல்லாம் நம்மாலே படிக்க முடியுமா? ஆனால் ஒரு சாதாரண ஒரு தமிழ் சினிமா பாடலிலே இப்படிப்பட்ட அகத்துறை நயங்களை எல்லாம் நம்முடைய மனது கொள்ளும் வண்ணம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது யாராலே முடியும்? அது கவியரசு கண்ணதாசன் ஒருவரால் மட்டுமே முடியும். அவர் கொடுத்த பாடல்கள் இன்றளவுக்கும் சாகா வரம் பெற்றவை, நம்முடைய மனதை ஆக்கிரமித்து நம்முடைய மனதுக்கு இதத்தை தருபவை. ஒரு சாதாரண ஒரு இரவு நேரத்திலே நீங்கள் சாய்ந்து படுத்துக்கொண்டு இந்த பாடல்களை மெல்லிய இசையில் உங்கள் காதுக்கு இதமாக வைத்துவிட்டு கேட்டு பாருங்கள். ஒரு சொர்க்கலோகமே உங்கள் காலடியில் இருப்பது போல தோன்றும், உங்களுக்கு நிச்சயம் தோன்றும். வேண்டுமானால் இந்த பாட்டை நீங்கள் கேட்டு பாருங்கள். எத்தனை பெரிய வெற்றி பாடல்களை எல்லாம் இந்த மகத்தான மனிதர்கள் அந்த காலத்திலே தந்திருக்கிறார்கள்.